கல்வி புதுத்தராதர சாதாரண பரீட்சையானது திங்கட்கிழமை ஆரம்பமாக தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. COVID-19 சூழ்நிலைகள் காரணமாக பரீட்சையானது 2020 ஆண்டுக்குரிய கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையானது பிற்போடப்பட்டு இவ்வருடம் பங்குனி மாதத்திலே பரீட்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உலகெங்கிலுமே எல்லோருக்குமே தெரியும், கோவிட் காரணமாக பல்வேறுபட்ட சவால்களை ஒவ்வொரு நாடுகளும் எதிர்கொண்டிருக்கின்றன. இதற்கு மத்தியிலும் ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய அன்றாட நடவடிக்கைகளை பூர்த்தி செய்து கொண்டுதான் இருக்கின்றன. அந்த வகையில் இலங்கையிலும் அவ்வாறான ஒரு நிலைமைதான். ஆகவே பரீட்சைகளை ஒழுங்கான முறையில் நடத்தி முடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலும் அதே நேரத்தில் மாணவர்கள் வந்து அடுத்த கட்ட கல்வி நடவடிக்கைகளுக்காக செல்ல வேண்டும். அதற்கு கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை மிக முக்கியமான ஒரு பரீட்சையாக அமையப்பட்டிருக்கிறது. மாணவர்களுடைய நலன் கருதி இந்த பரீட்சையானது சென்ற வருடம் பிற்போடப்பட்டிருந்து தற்பொழுது பரீட்சை ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது, உரிய சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றி பரீட்சைகள் இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பரீட்சை நிலையங்களை பார்த்தால் உங்களுக்கே விளங்கும், பரீட்சை நிலையங்கள் கோவிட் சூழலுக்கு ஏற்றவாறாக பரீட்சை நிலையங்கள் சரியான இடைவெளி பின்பற்றப்பட்டு சரியான முறைகளை மாணவர்கள் உள் செல்ல அனுமதிக்கப்படுவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் எல்லோருமே வந்து சரியான ஒத்துழைப்பை வழங்கினால்தான் இந்த நோயை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே மாணவர்களே, நீங்கள் சரியான முறையில் இவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குங்கள். அப்பொழுதுதான் இந்த பரீட்சையை வந்து ஒரு சுகாதாரமான முறையிலே, ஒரு ஆரோக்கியமான முறையிலே நடாத்தி முடிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதையும் கூறிக்கொண்டு நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியோடு இணைந்திருக்கலாம். சந்தன குங்குமலேபிதலிங்கம் பங்கயகார சுசோபிதலிங்கம் சங்கீத பாப விநாசனலிங்கம் தத்ப்ரணமாமி சதாசிவலிங்கம். சந்தன குங்குமலேபிதலிங்கம் பங்கயகார சுசோபிதலிங்கம் சங்கீத பாப விநாசனலிங்கம் தத்ப்ரணமாமி சதாசிவலிங்கம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடியில்லாத வாழ்வு உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகள். இன்றைய பொழுது நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க இறை அருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய பெற்றோர்கள் பெரியோர்கள் தாத்தா பாட்டி அத்தை மாமா போன்ற வயதிலே மூத்தவர்களுடைய அன்பும் ஆசியும் கிடைக்கின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இந்த மாசி மாதத்திலே சிவனுடைய விரதங்களிலே அத்யுன்னதமாக போற்றப்படுகின்ற மிகவும் உயர்வான விரதமாகிய மகா சிவராத்திரி விரத அனுஷ்டானம். இந்த மகா சிவராத்திரி 5 வகைப்படும். நித்திய சிவராத்திரி, பக்ஷ சிவராத்திரி, மாத சிவராத்திரி, யோக சிவராத்திரி, மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரி என்பது இந்த மாசி மாதத்திலே தேய்புரை சதுர்த்தசியிலே நடுநிசியிலே அனுஷ்டிக்கப்படுகின்ற விரதம் இந்த மகா சிவராத்திரி விரதம். இந்த சிவனுடைய விரதங்களிலே அதி உன்னதமானது. நள்ளிரவு வேளையிலே படைப்பு தொழில் புரிகின்ற பிரம்மதேவனுக்கும் காத்தல் தொழில் புரிகின்ற மகாவிஷ்ணுவுக்கும் இடையிலே யார் பெரியவர் என்று இருவரும் இருமாப்பு கொண்டு நான்தான் பெரியவர் நான்தான் பெரியவர் ஆணவம் கொண்டு இருவருக்கும் சண்டை ஏற்படுகின்ற பொழுது இருவருக்கும் இடையிலே அங்கிங்கியநாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்தமூர்த்தியாய் அணுவுக்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் பிரம்மமாயிருந்த இறைவன் ஜோதி புழம்பாக தோன்றினான். இந்த ஜோதியினுடைய அடியையோ அல்லது முடியையோ யார் முதலில் கண்டு வருகிறீர்களோ அவர்கள்தான் பெரியவர்கள் என்று அசரீதி கேட்க
இந்த பிரம்மதேவரானவர் அன்னப்பட்சி வடிவம் எடுத்து ஆகாயத்தை நோக்கி மேலே செல்லுகின்றார். முடியை தேட காக்கும் கடவுளாகிய மகாவிஷ்ணு வராகவதாரம் பன்றியவதாரம் எடுத்து பூமியை துளைத்துக் கொண்டு பாதாளத்தை அடியை நோக்கி செல்லுகின்றார். அடியையும் காண முடியவில்லை, முடியையும் காண முடியவில்லை. இந்த இருவருக்கு நடுவிலே ஜோதியாக நின்றான் இறைவன். அதனாலேதான் மணிவாசகப்பெருமான் ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதி என்று போற்றினார். இந்த படைப்புத் தொழில் புரிகின்ற பிரம்மதேவர் கல்விக்கு அதிபதியாகிய சரஸ்வதியினுடைய கணவர். கல்வி எப்பொழுதுமே ஆராய்ச்சி மேல்நோக்கி சென்று கொண்டே இருக்கும். இந்த மகாவிஷ்ணுவானவர் செல்வத்துக்கு அதிபதியாகிய மகாலட்சுமியினுடைய கணவர். செல்வம் எப்பொழுதுமே பூமிக்கு கீழே தான் கிடைக்கும். தங்கங்கள், ரத்தினங்கள், புதையல்கள். இந்த பூமியை தோண்டி பாதாளத்துக்கு செல்லுகின்றார் மகாவிஷ்ணு, அவராலும் காண முடியவில்லை. எனவே இறைவன் ஆதி அந்தமில்லாத ஜோதி வடிவமாக நின்ற நிலை இந்த லிங்கோற்பவ காலம். இந்த நான்கு யாமங்கள் பூஜைகளிலே இரண்டாம் காலமாகிய லிங்கோற்பவ காலம் அதி உன்னதமானது. நான்கு யாமங்களும் கண்விழித்து இருக்க முடியாதவர்கள் இந்த இரண்டாம் யாமமாகிய லிங்கோற்பவ காலம் வரையிலே கண்விழித்திருந்து இறை சிந்தனையிலிருந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்லவண்ணம் வாழ சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரம் சார்பில் டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோம் பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். இன்று தபக்காலத்தின் 22 நாள். இன்றைய நாளிலே எம்முடைய தியானத்திற்கு திரு அவை எமக்கு தருகின்ற அல்லது நற்செய்தியினுடைய ஒளியிலே எமக்கு தரப்படுகின்ற செய்தி என்ன? கடவுளுடைய மக்களாக இஸ்ராயல் மக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொழுது மோசே வழியாக இறைவன் 10 கட்டளையை கொடுத்தார். அதாவது இறைவன் தன்னுடைய மக்கள் அவர்கள் நாளும் பொழுதும் தங்களுடைய வாழ்விலே, குறிப்பாக ஒழுக்க வாழ்விலே அவர்கள் மேம்பட வேண்டும், அதனால் அவர்கள் மத்தியிலே மனித மாண்பு படிப்படியாக உயர்வு காண வேண்டும் என்பதற்காக அந்த இறைவனுடைய பிள்ளைகளாக அவர்கள் வாழ்வதனாலே அவர்கள் தங்களுடைய வாழ்வில் மீட்பை கண்டுகொள்வார்கள் என்பதற்காக சட்டங்களை கொடுத்தார். இந்த சட்டங்களை சமுதாயத்திலே இருக்கின்ற சட்ட வல்லுநர்கள் அல்லது இந்த சட்டங்களை கடைபிடிக்கின்றவர்கள், பரிசேயர்கள், இப்படிப்பட்டவர்கள், வழிகாட்டிகள், ஆசிரியர்களாக இந்த சட்டங்களை அவர்கள் ஏனைய மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு ஆசிரியர் எப்படி, ஒரு குரு எப்படி தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்களோ அவ்வாறு கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் காலப்போக்கிலே அவர்கள் இந்த கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்தார்கள், ஆனால் அவர்கள் அதை கடைபிடித்தார்களோ இல்லையோ என்பதில் அங்கு சந்தேகம் எழுந்தது. அதனால்தான் இயேசு இங்கு அவர்களுடைய நடத்தையிலே குற்றம் கண்டுபிடித்து அவர்கள் சொல்லுவது போல செய்யுங்கள், ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள் என்று ஒரு வித்தியாசமான படிப்பினையை மக்களுக்கு எடுத்துரைக்கின்றார். அதனால் இந்த சட்டங்களை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களாக விளங்கியவர்கள் இயேசுவிலே பிழைபிடித்தார்கள். இவர் குழப்பம் வருவிக்கின்றார் என்று குற்றம் கண்டுகொண்டார்கள். இவர் இந்த சட்டங்களை எல்லாம் இவர் எடுத்து எறிகின்றார், ஆகையினாலே இந்த இறைவனை மதிக்கின்றார் இல்லை,
அப்படிப்பட்ட ரீதியிலே அவர்கள் இந்த இயேசுவுக்கு எதிராக குற்றம் சுமத்தினார்கள். ஆனால் இயேசு கூறுகின்றார், இந்த சட்டங்களுக்கு நான் புதிய அர்த்தம் கொடுக்கின்றேன் என்று. இந்த சட்டங்களையெல்லாம் நிறைவேற்றுகின்றவராகவே நான் இருக்கின்றேன், நிறைவேற்றுவதற்காகவே நான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கின்றேன் என்று சொன்னார். அதனாலே எங்களுடைய வாழ்விலே நாங்கள் அனுசரிக்கின்ற இந்த ஒழுங்கு முறைகள், சம்பிரதாயங்கள், பழக்க வழக்கங்கள் எங்களுடைய வாழ்வினுடைய ஒழுக்க வாழ்வை, ஒழுக்கத்தை அது மேம்படுத்துகின்றதாக இருக்க வேண்டும். அது எங்களை அடிமைப்படுத்துகின்றதாக இருக்கக்கூடாது. மனித மாண்புக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கின்றவர் தான் ஆண்டவர் இயேசு. ஏனென்றால் மனிதர்கள் ஒவ்வொருவரும் இறைவனுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த தவ காலத்திலே நாங்கள் செய்யக்கூடிய ஒரு நன்மையான முயற்சி என்னவென்றால், அடுத்தவர்களுடைய வளர்ச்சியிலே, அடுத்தவர்களுடைய மாண்பை நாங்கள் பாதுகாக்கின்றவர்களாக, நாங்கள் கொடுக்கின்ற சட்ட திட்டங்கள் அல்லது கட்டளைகள் அல்லது நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடங்கள் எல்லாம் அவர்களுடைய வாழ்வை உயர்த்துகின்றதாக இருக்க வேண்டும். அவர்களுடைய மாண்பை மதிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு மதிப்பு அளித்து அவர்கள் வளர்வதற்கு நாங்கள் வழி சமைத்து கொடுக்க வேண்டும். எனவே அடுத்திருப்பவர்களுடைய வளர்ச்சியிலே நாங்கள் மகிழ்ச்சி காண்கின்றவர்களாக இருப்பதற்கும், அவர்கள் வளர்வதற்காக நாங்கள் பக்கபலமாகவும் உறுதுணையாகவும் வழிகாட்டிகளாகவும் நாங்கள் விளங்குவதற்கு இந்த தவ காலத்திலே இறைவனிடம் அருள் வேண்டுவோமாக. ஆமென். பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நற்சிந்தனையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மன்னிக்கக்கூடிய உணர்வு, விட்டு கொடுக்கக்கூடிய பண்பு எப்படி இருந்தது என்பதை சில வரலாற்று தொகுப்புகளினூடாக உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே எவரும் துன்புறுத்தப்படாத அளவுக்கு, எவரும் சித்திரவதை செய்யப்படாத அளவுக்கு துன்புறுத்தப்பட்டார்கள், கஷ்டப்படுத்தப்பட்டார்கள், சொல்லனா துன்பங்களை அனுபவித்தார்கள். அந்த நேரங்களிலெல்லாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக, மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை வரலாறு எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால், ஒரு சந்தர்ப்பத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆட்டிறைச்சியை பொறித்து அதன் முன்னஞ்சந்தில் நஞ்சை ஊட்டி நபியவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி ஒரு பெண்மணி திட்டம் தீட்டுகின்றாள், சதித்திட்டம் செய்கின்றாள். அந்த நேரத்திலே நபியவர்கள் ஓரிரு துண்டுகளை உட்கொண்டதற்கு பிறகு அல்லாஹு தஆலா நபியவர்களுக்கு அந்த செய்தியை அறிவிக்கின்றான், இந்த மாமிசத்திலே நஞ்சூட்டப்பட்டிருக்கின்றது, சாப்பிட வேண்டாம் என்று. உடனே சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு தோழர்களையும் சாப்பிட வேண்டாம் என்று தடுத்துவிட்டு அந்த பெண்மணியை அழைக்கின்றார்கள் அல்லாஹ்வின் தூதர். அழைத்து விசாரணை செய்கின்றார்கள். ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்ட நேரத்திலே அந்த பெண்மணி, அறத்து கத்தலக்க, உங்களை கொலை செய்வதற்கு நான் விரும்பினேன், அதனால் தான் இந்த வேலையை செய்தேன் என்று சொல்லுகின்றார்கள். அந்த நேரத்தில் நபியவர்களோடு படை தளபதிகள் கூட இருக்கின்றார்கள். நபியவர்கள் ஒரு சைக்கினை செய்திருந்தால் போதும் அந்த பெண்ணை கொலை செய்திருப்பார்கள். அப்படி இருந்தும் கூட சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அந்த பெண்ணை நாங்கள் கொலை செய்து விடட்டுமா? உங்களை கொலை செய்வதற்கு சதித்திட்டம் செய்த இந்த பெண்ணை நாங்கள் கொலை செய்து விடட்டுமா என்று கேட்ட நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை, விட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள். இந்த அளவுக்கு எதிரிகளை கூட பழிவாங்குகின்ற அந்த வாய்ப்பு தன்னுடைய கையில் இருக்கின்ற நேரத்திலும் கூட நபி அவர்கள் மன்னித்தார்கள் என்ற வரலாறு இந்த இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால், இந்த அளவுக்கு எதிரிகளை கூட மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது மாத்திரமின்றி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று சாப்பிட்ட அந்த மாமிச துண்டுகள் தான் அவருக்கு மரண தருவாயிலே அவரை மிகவும் வேதனைப்படுத்தியது என்பதை ஹதீஸ்கள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அப்படியென்றால் நபி அவர்கள் மரணிப்பதற்கே காரணமாக இருந்த எதிரிகளை கூட மன்னித்த வரலாறுகள் இஸ்லாத்திலே இருக்கின்றது. அதே போன்று எங்களுக்கு தெரியும், ஒருமுறை யமாமா பிரதேசத்திலே ஒரு கோத்திர தலைவராக இருந்த சுமாமா என்ற ஒருவர், அவர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால்
பல சூழ்ச்சிகளை செய்தவர், இஸ்லாத்திற்கு பல சதிகளை செய்தவர், பல தோழர்களை கொன்று குவித்தவர், அப்படிப்பட்ட அநியாயங்களை செய்த ஒருவர் கைதியாக பிடித்து வரப்பட்டு மஸ்ஜிது நபவியின் தூணிலே கட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றார். அந்த நேரத்திலே நபி அவர்கள் முதல் நாள் அவரிடத்திலே வந்து அந்த தோழரை பார்த்து, சுமாமாவே, உங்களிடத்தில் என்ன இருக்கின்றது, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்ட நேரத்திலே, என்னிடத்தில் ஒரு நல்ல செய்தி இருக்கின்றது, நீங்கள் என்னை மன்னித்தால் நன்றி உள்ளவனாக நான் இருப்பேன், நீங்கள் என்னை கொலை செய்தால் நான் கொலை செய்யப்படுவதற்கும் தகுதியானவன், உங்களுக்கு பொருளாதாரம் வேண்டுமென்றால் கேளுங்கள், தருகின்றேன் என்று சொல்லுகின்றார்கள். நபி அவர்கள் மௌனமாக சென்று விடுகின்றார்கள். இரண்டாவது நாளும் வந்து அதே கேள்வி, சுமாமாவே, உம்மிடத்தில் என்ன இருக்கின்றது என்று கேட்ட நேரத்தில் அதே பதிலை அந்த தோழர் சொல்லுகின்றார், என்னிடத்தில் ஒரு நல்ல செய்தி இருக்கின்றது, நீங்கள் என்னை மன்னித்தால் நன்றி உள்ளவனாக நான் இருப்பேன், என்னை கொலை செய்தால் நான் கொலை செய்யப்படுவதற்கும் தகுதியானவன், உங்களுக்கு பொருளாதாரம் வேண்டுமென்றால் கேளுங்கள், அள்ளி தருகின்றேன் என்று சொல்கின்றார்கள். நபி அவர்கள் மௌனமாக சென்று விடுகின்றார்கள். மூன்றாவது நாளும் வந்து அதே கேள்வி, அதே பதில். அதற்கு பிறகு நபி அவர்கள் தோழர்களை பார்த்து சொல்கின்றார்கள், நபி அவர்களுடைய உத்தரவை எதிர்பார்த்து கொண்டிருந்த தோழர்கள், எப்படிப்பட்ட உத்தரவு என்றால், சுமாமாவை கொலை செய்யுங்கள் என்று நபி அவர்கள் எங்கே சொல்லுகின்றார்கள் என்பதை எதிர்பார்த்து கொண்டிருந்த தோழர்களை பார்த்து நபி அவர்கள் எதிர்பாராத ஒரு வார்த்தையை, உத்தரவை பிறப்பிக்கின்றார்கள். எப்படி? அத்தலிக்கு சுமாமா, சுமாமாவை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஆச்சரியத்தோடு, நபிகளாருடைய கட்டளை அல்லவா, அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அந்த உணர்வோடு விடுதலை செய்கின்றார்கள். அந்த சுமாமா என்ற தோழர் உடனே குளித்துவிட்டு வந்து நபிகளாருடைய கையை பிடித்து, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்கின்றேன் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். நபி அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், இந்த உலகத்திலேயே நான் வெறுக்கக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருந்தது, ஆனால் இன்று முதல் நான் நேசிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். உலகத்திலேயே நான் வெறுக்கக்கூடிய பூமியாக இந்த மதீனத்து பூமி இருந்தது, ஆனால் இன்று முதல் நான் நேசிக்கக்கூடிய பூமி இந்த மதீனத்து பூமி. உலகத்திலேயே நான் வெறுக்கக்கூடிய முகமாக இருந்தது உங்களுடைய முகம், ஆனால் இன்று முதல் நான் நேசிக்கும் முகம் உங்களுடைய முகம்தான் என்று நபி அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள். எனவே இப்படி பலரை இஸ்லாத்தின் பால் கவர்ந்தது நபிகளாருடைய மன்னிக்கக்கூடிய கொள்கை, விட்டு கொடுக்கக்கூடிய அந்த கோட்பாடு என்பதை இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே மன்னிக்கக்கூடியவராக, எதிரிகளை கூட மன்னிக்கக்கூடிய அந்த பண்பு நபிகளாருடைய வாழ்க்கையை அலங்கரித்த பண்பு. எனவே மன்னிக்கக்கூடியவர்களாக, விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து உண்மையான முஸ்லீம்களாக மாறுவதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வா ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.